இவளுடைய ஆணவம், நண்பாவம், உணர்ச்சி மயமா எதிர்பார்ப்பு. அதாவது இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்கல்ல, எவ்வளோ இன்டர்வியூ இங்க வந்து சுட்டறிவுல சும்மா இதெல்லாம் பாக்குறோம்ல டிவியில, எவ்வளோ காம்படிஷன்ல என்னமோ ஐயோ யோ யோ. ஆனா உண்மையில இறைத்தன்மைன்றது ஏங்க இப்படி இல்லாமா காம்ப்ளிகேட்டடா இருக்க முடியும்? ஒரு எண்ணம் தேவையில்லை, சுட்டறிவு நிழல் கூட வரக்கூடாது. அப்பேற்பட்ட பொருள் அது. நான் இப்படி நம்மளையே பண்றது, நம்ம உணர்ச்சிகள் ரொம்ப பெருசு பெருசா எதிர்பார்க்கிறோம், ஆன்மீகத்தையும் சரி கடவுளையும் சரி. பொருள் இல்லை எதிர்பாருங்க, அருள் வந்து ஈஸியான விஷயம் அல்ல. இருக்கட்டும், பெம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒன்றத்தை எடுத்து மறந்துட்டாங்க, மூடிட்டாங்க. முழுமையான நிலை, முடிந்த நிலை, அடைந்த நிலை, பிறக்க கூட இல்லைங்க. பிறப்பது மனம், உடம்பு உணர்ச்சி. உடம்பு பிறந்து வந்தா நாங்க இறக்கணும். உணர்ச்சி மயமா இருந்ததுன்னா நான் உயிரோட இருக்கேன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது நினப்புனால வந்த சதி இல்லை, திருப்பி உள்நோக்கி தானே போனோம். என்ன பாதை என்ன? வெறும நேரத்தில் சும்மா இருந்தது. காத்தால அரை மணி நேரம் சும்மா இருக்கணும், எழுந்த உடனே உட்காந்துட்டு தலை மாத்திரம் சாய்க்காதீங்க, வெறும உட்காந்து அப்படியே பார்த்துட்டு வெறும பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, உள்ள எண்ணம் வந்தது தானே சைலன்ஸ். போறதுக்கு மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கண்ணை முடிக்கோங்க, அலர்ட்டா தான் இருக்கணும். தியானம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும வந்து பார்ப்பவனற்ற பார்வை. இப்ப நீங்க சாப்பிட போவீங்க, சாப்பிட்டு முடிச்சதுல சாயந்தரம் செஷன் வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? நடக்கும்போது வெறும ஜஸ்ட் புத்தியும் மனமும் வெளியில போயிடக்கூடாது, புரியுதா? அதாவது நேத்திக்கு விஷயத்த எங்கேயோ யோசனை பண்ணிக்கிட்டு அடுத்தது நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம் எது வந்தாலும் வந்து டக்குன்னு உள்ள வாங்க. யோசிப்பவன் பின்னாடி யாரு அப்படின்னு அந்நியப்படுத்தி பாருங்க. உங்க யோசனைய நீங்களே வந்து உங்க எதற்கு ஒருத்த ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னா அதை அந்நியமா பாக்குறீங்கல்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறீங்கல்ல. அத போல என்ன பண்றாரு இவரு, யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வெறும ஒரு பார்வை. புரியுதுங்களா? வெறும உள்ளுக்குள்ள பாருங்க, நடக்கும்போது நிற்கும் போது உட்காரும் போது சாப்பிடும் பொழுது அப்படியே உள்ள பெரும பாருங்க. யோசிப்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா எண்ணமே இருக்காது, சைலண்ட் ஆயிடும். எண்ணம் தேவையில்லை, சாப்பிடும்போது எண்ணம் தேவையில்லை, கரெக்டா? பஸ்ஸில் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா வெறும பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணணும், யோசிச்சுட்டு இது இருக்கணும். ஊர்பட்ட விஷயம் ஏன் வரணும்? எப்பவுமே தேவையில்லை, தூக்கத்தில் செத்துப்போ இல்லையே நம்ம கொண்டு வரணுமே இங்கே. இதுதான் சகஜ சமாதி. சகஜ சமாதினு யார் சொன்னீங்க? சகஜ சமாதி, இதுதான் சகஜ சமாதி. சகஜ சமாதின்னு என்ன அர்த்தம்? சம ஆதியில் இருந்த சமத்துவம். ஆதி எங்கே? ஆழ்ந்த உறக்கம். கூடு இருக்கு ஆனால் இல்லை, பிறந்தவனே இல்லை. அவனுக்கு எப்படி இறப்பு வரும்? தூக்கத்தில் எப்படிங்க இறப்பு? உடம்பு கூட செத்து போகலாம், புரியுதா? உலகத்தின் கல்விகள் அனைத்தையும் ஓதாமலே நீ உணர்ந்து விடுவாய். நம்ம கிட்ட சுபவாசனை முழுக்க தன்னை அறியும் கல்வி தான் உன்னதமான கல்வி. தான் என்கின்ற அந்த பொருளை நோக்கி திரும்பின இந்த புத்தியும் மனமும் தான் வந்து கரெக்டான வழிக்கு போயிருக்கு. இது மூலமா உள்ளையும் உள்ள திரும்புறோம், உள்ள நிற்கும் பொழுது வெளியிலையும் செயல்படுவோம் அற்புதமா. ஏன்னா மிளிரும் இங்க. இப்ப கவிதைகள்லாம் வரப்போகுது, ஏன்னா எப்படி வருதுன்னா அங்கேருந்து தான் வரும், சரிங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான். இது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல வாசனைகள் முழிச்சுக்கிச்சுன்னா ஞானத்துக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வருது அப்படின்றது தான் இங்க. சதா வந்து நீங்க மாட்டுக்கு வெளியில நடக்கலாம், அங்கங்க பெஞ்சஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட யோசிப்பவன் வந்தா எங்கேயாவது உட்காந்துங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்துங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க, செக்யூர்டாக உட்காந்துங்க, உட்காந்துட்டு தலையை சாய்க்காம உள்ளுக்குள்ள யோசனைகள் வந்து இது மூச்சை பாருங்க, வெறும் மூச்சு போகுது வருது. ஒரு 10 மூச்சு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆகிடும். சைலன்ஸ் ஆன பிறகு அந்த சைலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. வழக்கமாக யோசிக்கிற புத்தி என்ன பண்ணும்? நிறைய யோசனைகளை தள்ளும். தள்ளிச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க, யோசனையில் இருக்கும்னு உங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே மூச்சை பாருங்க. மூச்சை பிடிச்சுன்னா அதை அடங்கிடும், சைலன்ஸ் ஆகிடும், புரியுதுங்களா? சைலன்ஸு நழுவிச்சுன்னா, சைலன்ஸ் இல்லாமல் எண்ணங்களில் இருந்தீங்கன்னா உடனே மூச்சை பார்த்து திரும்பி சைலன்ஸை கொடுத்துடணும். இப்படி பண்ணிக்கிட்டே நீங்கள் சைலன்ஸ் நம்ம நேரம் இருக்குது, சைலன்ஸாக இருக்குது, ஒன்றும் இது தோணலைன்னா அந்த சைலன்ஸு மௌனம்
அசைவில்லாமல் இருக்கிறதையும் கூர்மையாக பாருங்க. அடுத்த இது ஷார்ப் புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சாதகம் இது, புரியுதுங்களா. இவன் எப்படி கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கான், அவனுக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைக்கிறது பாருங்க. உன்னதமான கவிதைகள் அந்த இந்த இப்போ ஒரு பாட்டு பாடுவார், மாணிக்க வீணை மரகத பதுமே வைரத்தில் தோய்ந்த வனமே அப்படின்னு ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு அது, மகாகவி காளிதாசுக்கு ஈடா பாடியிருப்பார், அவர் தமிழில் எழுதிட்டு இருப்பார், சம்ஸ்கிருதத்தில் அவர் எழுதினார் காளிதாசர். இது வந்து அவர் நம்ம தமிழில் ஏற்றினார் கவிஞர் கண்ணதாசன், அந்த காலத்திலேயே அந்த பாட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கலைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடியவை. உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் ஜெயம், புரியுதா, உடம்புல நல்ல மேன்மை, இது வந்து அற்புதமாக. இப்போ இந்த இங்கே நடக்கிற சசங்கத்தை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், இது வந்து உச்சகட்ட மேன்மை நடக்கிறதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது நடந்துட்டு. நம்பி வந்து அதே சைலன்ஸுக்கு இன்னொரு மறுபக்கம் என்னன்னா அச்சலம், அது அசைவற்றது. ஆழ்ந்த உறக்கத்துல ஏதாவது அசைவு இருக்கா தெரியலையே, உடம்பு அசைஞ்சதுன்னா கூட உணர்வு இல்லையே, உடம்பை விட்டு நீங்க இருக்கிறதுனால. ஸோ உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு, இதையும் துடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனாலும் பிரஜ்ஞை இல்லை. ஸோ பிரஜ்ஞைன்றது சுரூபம், பிரஜ்ஞா மூர்த்தியா இருக்கார், புரியுதுங்களா.